Hello friends, welcome back to our Brilliant Break channel. In our channel, first time pahinga, subscribe pahinga, like pahinga, share pahinga. Vangala video kula pola. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து கோதுமை பணியாரம் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க பணியாரத்தை ஊற்றலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம மாவை ஊற்றிக்கலாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுனது அப்படியே புசு புசுன்னு சவுண்டு கேட்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பணியாரத்தை ஃபுல்லாக நம்ம கல்லில் ஊற்றியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பணியாரம் நல்லா வேகட்டும், அதுக்கு நம்ம பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட பணியாரம் வெந்துக்கிட்டு இருக்கு. அக்கா பணியாரம் சுத்து தரையா? ஏ அக்காவே பணியாரம் சுட்டு தரியா? ஆப்பம் சுட்டு தரவா? என் தங்கச்சி ஆப்பம் சுட்டு தரவா? இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் டைம் ஆகிடும். வா வெந்துருச்சான்னு போய் பார்க்கலாம். சுடு சுடு ஓப்பன் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். வா நம்மளோட பணியும் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. நம்மளோட பணியாரம் இனிப்பு பணியாரம். ரொம்ப நாங்கள் வந்து காலையிலே ஒரு ஈடு போட்டு சாப்பிட்டுட்டோம், அதனால தான் உங்களுக்கு நல்ல தைரியமாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் என் குரலே ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நம்மளோட பணியாரத்தை திருப்பி போட்டாச்சு. இந்த பணியாரம் இன்னும் நல்லா வேகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட பிளேட்டில். ஸோ இந்த பிளேட்டில் தான் நம்ம எடுத்து போட போகிறோம் பணியாரத்தை. ரொம்ப அழகாகவே ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்வீட் பணியாரம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்போ வாவுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரெண்டு பணியாரத்தை நான் கருக்க வச்சுட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் எடுக்கிறதுக்காக லேட் பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பணியாரத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்றத தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மாவுக்கு வந்து மாவுக்கு வந்து என்ன என்ன மாதிரி அரைக்கணும், அந்த மாவுக்கு என்ன பொருள்லாம் தேவை, எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து இது வந்து கிளாஸ்லேயும் எடுத்துக்கலாம், மெஷரிங் கப்புலையும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து பவுல்லையும் எடுத்துக்கலாம், எதில் வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து மெஷரிங் கப்பில் எடுத்துருக்கோம். எதில் எடுத்தாலும் நம்ம தலை தவடை எடுத்துக்கணும். எப்படி தலை தவடைனா என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி தள்ளி விட்டணும், ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம லைட்டாக இப்படி தள்ளி விட்டுட்டோம்னா அதாங்க தலை தவடை. நானும் தலை தவடை எல்லாத்தையுமே தலை தவடை எடுத்துக்கோ.
தலை தடலாம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல காமெடியா இருக்குமா, என்னால முடியலம்மா. தலை தவடை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தட தடவை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசியை வந்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து உளுந்து ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சரிசி எடுத்துருக்கோம். அந்த பச்சரிசிக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கணும். நம்ம உளுந்தை வந்து இது மேலே போட்டுட்டு வடிகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த பச்சரிசி மேலே போட்டுட்டு நம்ம உளுந்து போட்டோம் பாருங்கள். அதே மாதிரியே இட்லி அரிசிக்கும் மேலே திரும்ப வந்து மேலே வந்து குமீர் அளவுக்கு உளுந்து போடணும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நாலு தடவை அலசிட்டு இது ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கணும் அப்படின்னா, அரைக்கிறது வந்து ரொம்ப கொரகொரன்னு இருக்கணும், நல்லா கொரகொரன்னு இருக்கணும். நீங்கள் வந்து இட்லி அரிசி அரைக்கிற மாதிரி அப்படி அரைச்சிடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அரைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது, அது வந்து நல்லாவே இருக்காது, அது வந்து களி களியாக ஆயிடும். ஸோ அதனால அது கொரகொரன்னு இருக்கும் போதே நீங்கள் எடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து அதை அரைக்க அது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு அடுத்த வேலை நீங்கள் பார்க்கக்கூடாது. அது கொஞ்ச நேரம் நின்று பாருங்கள். இது அரைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னே 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவோட பக்குவம் வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த உளுந்த வடைக்கெலாம் நம்ம பண்ணுவோம் பாருங்கள் மாவு, அது மாதிரி லைட் லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு பண்ணுங்கள். அப்போ வந்து வெள்ளை பாகு ஊற்றும் போது அது வந்து கரெக்டான ரெண்டும் மிக்ஸ் ஆகி கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை நல்லா அரைச்சதுக்கப்புறம் 8 hours வந்து நல்லா புளிக்க விட்டுருங்க. புளிச்சாதான் அந்த டேஸ்ட்டு நம்ம அந்த பணியார டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ½ டீஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த சுகரோட அந்த டேஸ்ட்டை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அந்த சால்ட்டு மார்னிங் நம்மளோட மாவு புளிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லம் வந்து காய்ச்சி நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டோம்னா நம்மளோட சூப்பரான பனீர் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம். பாய்.